हेलो व्यूवर्स வணக்கம் சாய்வி டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பிரதர் பிரிண்டர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான பிரிண்டரு. எல்லா மாடல்லையுமே லேசர் பிரிண்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிற ஆப்ஷன், டுவெல் பிரிண்டர், போத் சைடு பிரிண்டிங் பிரிண்டர்னா அது பிரதரில் மட்டும்தான். சிங்கிள் ஃபங்க்ஷன்லேருந்து மல்டி ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா ப்ரிண்ட்டுமே டுவெல் சைடு எடுக்கலாம், அதில் போத் சைடு ப்ரிண்ட்டு. ஓகேங்களா, இதில் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்கேன் வந்து ஏஎஃப் எரர். அதாவது ஏஎஃப் எரர்னா ஸ்கேனரில் எரரும் மிஷின்லேயும் ஏஎஃப் எரர் நிறையா வரும் பிரதரில். அது அந்த எரரை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரிண்டர் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணோம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஸ்கேனரு பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாரி பூச்சிங்கன்னா உள்ளே போய் பண்ண மாரி இருக்குது. அது எப்படி தான் அந்த டஸ்ட்டாக போயிடுச்சு என்ன எதுவும் தெரில. இதை ஃபஸ்ட்டு இதை மெயின்டைன் பண்ணி அப்புறமா தான் உங்களுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றதை இப்போ காமிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் நான் அவுட்டில் தான் போய் பண்ணணும், அதனால் அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்கேனர் யூனிட் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா பக்காக கிளியர் ஆகிடுச்சு. இப்போது ஸ்கேனர் மூமெண்ட்டிங்க்கு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அதை ஃப்ரீ பண்ணோம். அதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு நம்ம க்ரீஸ், ஒயிட் க்ரீஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஒரு ரெண்டு முன்னாடி ஷேக் பண்ணிவிட்டு அந்த வீலுக்கும் நம்ம க்ரீஸ் போட்டு அப்ளை பண்ணி ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஃப்ரீ ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்காக க்ரீஸ், ஒயிட் க்ரீஸ் வாங்கி அதுக்காக தனியாகவே இதுக்காக ஒரு 15 கிராம் பாக்கெட்டில் வருது. அதை கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணிட்டோம். ஒயிட் க்ரீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஒரு 5-6 டைம்ஸ் மூவ் பண்ணி ஃப்ரீ ஆகுதான்றதை பார்த்துட்டு வீலுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் மூவ் ஆகி, ஏன்னா அப்போ தான் ஸ்கேனிங் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். செக் பண்ணிட்டோம், செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸையும் ஒரு வாட்டி எப்படியும் கிளியர் பண்ணிட்டோம். இது திரும்ப ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள். ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு ஆடியோ மெயின்டைன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நடுவில் நடுவில் கஸ்டமர்ஸ் ஆளாக வந்துடுறாங்க, நிறைய ஸ்பீச் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால அந்த ஆடியோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாததுனால நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்டினியூ பண்ணுறேன். அதாவது ஹெச்பி பிரதர் பிரிண்டர், சாரி பிரதர் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏ த்ரீயும் டாப் மாடலில் இருக்குங்க. அந்த மாடலில் A4 எல்லாமே டாப் பண்ண நல்ல கமர்ஷியல் யூஸுக்கு நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேரட்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக ஆகிடுச்சு. டோனர் ரீப்ளிங்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கெலாம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ஆப்ஷன்னா கஸ்டமரே பவுடர் வாங்கி யூஸ் 150 ரூபா கொடுத்து பவுடர் வாங்கி அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரதர் பிரிண்டர் ரொம்ப ரீப்ளிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது.
இதில் மெயினாக ப்ராப்ளம்ன்றது ரொம்ப எரர் கம்மி தாங்க அதில். இதில் லோ டோனர் எரர் வரும், அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது பிரதர் பிரிண்டரோட சர்வீஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாடல் இருக்கான்றதை பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத மாடல், உங்களுக்கு தேவையான மாடலில் எனக்கு எந்த எரர் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாடல்லையே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதே வீடியோவில் கூட. அந்த கமெண்ட் பண்ணும்போது நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு எந்த டேட்டில் வீடியோ போகிறேன்ற இதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணி சொல்யூஷன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நான் சொல்யூஷன் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு சாவி வீடியோ சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம், ஓகேங்களா. இதில் பிரதர் பிரதர் பிரிண்டர்ன்றது இல்லை, பிரதர் பிரிண்டர், ஹெச்பி பிரிண்டர், எப்சன், கெனான், எல்லா மாடல் பிரிண்டரையும் உங்களுக்கு என்னென்ன எந்த மாடல் பிரிண்டர் வேணும் என்ன டவுட் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்யூஷன் கண்டிப்பாக சாவி வீட்டின் மூலமாக உங்களோட பிரிண்டர் நீங்களே ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்பேர் எதனா தேவை, இந்த ஸ்பேர் எனக்கு தேவை, எங்கே கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும். அதுதான் சாய்பி டெக்கியோட சேனலோட எய்மே, எல்லா கஸ்டமரும் அவங்க ப்ராப்ளத்தை அவங்களே சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்பேர் எங்கே கிடைக்கும், எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஈஸி தாங்க, நம்ம முடியும்னு நினச்சா எல்லாத்தையுமே முடித்து காட்டலாம். அதனால் பிரிண்டரில் எல்லா மாடல் பிரிண்டரும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போகிறேன், ஓகேங்களா. செப்பரேட்டாக உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கமெண்ட் கமெண்ட், இந்த கமெண்ட் பண்ணுறதே மறந்துடாதீங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். பிரிண்டர் பொறுத்தவரையும் இல்லை, லேப்டாப்ஸு, டெஸ்க்டாப்ஸு, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, புது சிஸ்டத்தை வாங்கி எப்படி அசம்பிள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம சாவி வீட்டில் இருக்குது. எல்லா ஃபுல் வீடியோஸும் எல்லாமே இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். பிரிண்டர் பொறுத்தவரையும் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் முடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுங்க. ஒரு ஒரு சில இது பற்றின இந்த பிரிண்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், ஏன்னா அதில் அந்தளவுக்கு டஸ்ட் பயங்கரமாக இருந்தது. அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி பிரிண்டரு, நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா வித் இது 2531 மாடலு, இது பார்த்திங்கன்னா வைஃபையோடு வருது. அதனால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ கண்டிப்பாக போட்டாகணுங்க, அப்போ தாங்க ஷேக்கிங் இல்லாமல் பார்க்கவா உங்களுக்கு பிரிண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் பண்ணணும், பேனல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக டைட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பேனல்லாம் ஐடியா ஆகாமல் நல்லா மூவிங் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பார்த்தா ஸ்கேனர் இன்னொரு பேக் சைடில் ஸ்க்ரூ போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரிண்டர் நம்மளுக்கு பிரிண்டரில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ரொம்ப லென்த்தியாக போகுது இல்லைங்களா? ஆமாங்க, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டலன்னா இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சில டவுட் பண்ணிடுற டவுட் வருது. அந்த பர்பஸ்க்காக தாங்க நான் இந்த வீடியோவே விடாமல் இதெல்லாம் வந்து ஸ்க்ரூவிலேருந்து எல்லாத்தையுமே இது எப்படி கட் பண்ணிட்டு அந்த இடத்துல இல்லை அதை எப்படி பண்ணிங்கன்னு தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது, அதனால் நான் திருப்பி அந்த போட்ட வீடியோவை திருப்பி போட முடியாது. அதனால் வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா வீடியோலையுமே கொஞ்சம் லென்த்தியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு சில வீடியோ எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 கூட பிரித்து போட்டுட்ருக்கோம், அந்தளவுக்கு
லெந்தாக போவோம். ஆனால் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும், அதுக்காக தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச வேலையை மற்றவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டு, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சொந்தமாக எதனா ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் சாவி பியூட்டி சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கம்ப்ளீட் ப்ரிண்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், டெஸ்க்டாப் ஹார்ட்வேர் இன்ஜினியர், லேப்டாப் ஹார்ட்வேர் இன்ஜினியராக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஷாப் இருக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக இந்த சேனல்லேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல் எனக்கு எனக்கு கிட்டே வர சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம் அன்னைக்கு வருதோ அதை தான் உங்களுக்கு ஃபாலோ, வேறு தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு இடம் டிஃப்ரெண்ட்டாக வருது ஒரு ஒரு மாடல்லையும். அதை நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருப்போம், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸ்கேனர் யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரிண்டர், ப்ரிண்டரில் நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸு ஸ்கேன்லாம் கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப லாங்காக டைம் எடுத்துச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்கேனர் யூனிட்டில் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள ப்ரிண்டருக்குள்ளே எல்லாத்துலேயுமே இருந்ததுங்க பார்த்திங்களா, இல்லை டஸ்ட் ஒன்றும் கொட்டிகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக டஸ்ட்டு, ஃபுல் டஸ்ட்டு தாங்க. ப்ரிண்டர் எங்கே தான் வச்சுருந்தாருன்னு தெரில கஸ்டமர். அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, வீட்டில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் எப்படி வச்சுருந்தாரு, மேலே மாடி ஒரு குடோனில் எதனா போட்டு வச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பயங்கரமாக டஸ்ட்டு, ஸ்கேனரோட கேபிள் வந்து ப்ரிண்டரில் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா
வணக்கம் மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வர சந்தேகங்களை எனக்கு கமெண்ட் மூலமாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உடனே நான் அதுக்கான தீர்வை உங்களுக்கு கமெண்ட் மூலமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாவி பிடெக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.